பென்னி சார், மிஸ்டர் பென்னி சார், எனி ப்ராப்ளம்? என் பொண்ணுடைய வாழ்க்கை காப்பாத்துங்க. என் குடும்ப மரியாதையே போயிடும் போல இருக்கேன் சார். என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பையன் என் பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டா சார். காலையில கால் விழுந்த போதே நான் யோசிச்சிருக்கணும், அவன் என்னையவே கண்ணை கட்டிட்டேன். புரியலையா சார்? உங்க பொண்ணு என் பையனை கூட்டு ஓடிருப்பா. அப்படின்னா உங்க பையன் ரொம்ப நல்லவன் சொல்றீங்களா? இல்லவே இல்லையே, அவனுக்கு காதலிக்கு மட்டும்தான் தெரியும், கல்யாணம் பண்ண பிடிக்காத. புரியற மாதிரி சொல்லுங்க சார். சொல்றேன் சார், நான் ஒரு தீவிரமான ஜெமினி கணேசன் ரசிகன் சார். அவர் மேலே இருந்த பிரியத்தில் என் பையனுக்கு ஜெமினி கணேசன்னே பேர் வச்சேன். அவனும் வளர வளர ஜெமினி கணேசன்னா யாருப்பா யாருப்பான்னு கேட்டான். ஜெமினி கணேசன் எனக்கு பிடிச்ச சினிமா நடிகர். அவர் காதல் காட்சிகள் அப்படி நடிப்பார் இப்படி நடிப்பார்னு ஆசை ஆசையாக சொல்லி வளர்த்தேன் சார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் சொன்னதையெல்லாம் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு காதல் மன்னனாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டான்னு. அது தெரிஞ்சு நான் கண்டிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவன் கூட பேசுகிறதே நிறுத்திட்டான். எதிரியாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எங்க இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. என்ன கேட்டி புருஷன் நம்புறீங்க, பிள்ளையில தான் நம்புறீங்க? என்ன சார் சொல்றீங்க? எப்படியாவது என் பொண்ணுடைய வாழ்க்கை காப்பாத்துங்க சார், பிளீஸ். ஒரு நிமிஷம், இதை பாருங்க. ஜெமினி இன்னும் 100 வருஷம் கூட நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். போயிட்டு வா. இதப்பா சொல்றது கேளுமா, பிளீஸ் மா. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்து. சொல்றதெல்லாம் கேக்குறப்ப தலை வின்னு வின்னு தெரிக்குதுமா. அண்ணா, அண்ணா, ஒரு முள்ள இன்னொரு முள்ளால தானே எடுக்க முடியும். மத்தியானம் அடிச்ச சரக்குல ஒரு கட்டிங் பாக்கி இருக்கு, அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை வலி. போடா. உங்க நல்லது தானே சொல்றேன். போடா. நான் சொல்லி நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? என்னைக்கு கேட்டீங்களாவா? பல வருஷம் பழகினவே மாதிரி சொல்லிட்டு போறேன். அண்ணே, இப்பதான் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், திரும்ப வந்து இப்படி நிக்கிறானே. இவனை உங்களுக்கு எவ்வளவு நாள் அண்ணே பழக்கம்? இன்னைக்கு தாமா. ஓ, உங்களை பார்த்த 10 நிமிஷத்துலயே நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லிருப்பானே. பார்த்த உடனே சொல்லிட்டாமா. பார்த்துனே அட்ரஸ் காட்ட வந்த உங்களையே அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். ஃப்ராட் பையன். யாரு பார்த்தேல? எங்கிட்ட வாழ ஆட்டினு வச்சுக்கவே வாடான்னு கூப்பிட்டு பக்கத்துலயே குத்தி கொடை மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிருவேன். ஃப்ராடு பைய பேச்ச கேட்டு ஒன்ன போய் தப்பா நினைச்சிட்டேமா. கிளம்புறீமா? என்னடா வந்தது வந்துட்டோம். பிரியாவுக்கும் என் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருந்த. டேய், அவ உன் மேல கொலை வெறியில இருக்காடா.
பாத்துட்டியா? டேய் சொன்னா கேளுடா, வாடா. சாரி பிரியா. இதோடு இந்த ஆபரேஷனை முடிச்சுக்கடா. உங்கூட ஒரு நாள் பழகின எனக்கு உசுறு வெளியில வந்து வந்து போகுது. ஒப்பெல்லாம் ரொம்ப பாவம்டா. இன்னைக்கு வரைக்கும் மறந்து குடிக்காம இருக்கான்டா. பெரிய விஷயம் தான்டா. ஒரே ஒரு தடவை குடிச்சிருக்கானு எப்படி நான் சொல்லவா? நொப்படின்னு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்தா மறந்து குடிக்காம பின்ன மேங்காய் ஜூஸா குடிப்பாங்க. பிராடு பயல. ஆனா ஒண்ணுடா, இந்த கதைக்குள்ளேயே ஒரு நல்ல வேற இருந்திருக்காண்டா. யாருன்னு? அந்த பொண்ணுங்க உனக்கு முத்தம் கொடுக்குறப்ப எங்கேயோ இருந்து போட்டா எடுத்து அந்த ரெண்டு மூணு பிள்ளைங்க வாழ்க்கையை காப்பாத்திருக்கான் பாத்தியா? அவன் தாண்டா, அவன் தாண்டா இந்த கதையோட கதாநாயகன். அவன் மட்டும் என் கண்ணுல பட்டான் மகராஜ். அவன் காலில் விழுந்து கும்பிடுவேண்டா. ஏன்னா இந்த சின்ன விஷயத்து போய் தம்பி காலில் விழுணும்னு சொல்றீங்க? என்னது அந்த போட்டோ எடுத்தது? என்ன தண்ணி நாயம் அப்படியும் சொல்றா? கொய்யால இவ கூட பரவாயில்லனே. இன்னொருத்தி என்னடானா தாலியும் கைமும் வந்து நிக்கிறா. பார்த்த உடனே கட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்ததை தனித்தனியா நானே ஸ்பை கேம் வச்சு போட்டோ எடுத்தேன். பிரிண்ட போட்டு லாவண்ய கூட எடுத்த போட்டோ தேவி கவர்க்குள்ள போட்டேன். தேவி கூட எடுத்த போட்டோ லாவண்ய கவர்க்குள்ள போட்டேன். அப்புறம் இரு, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு ஊருக்கே தெரியும். வீட்டுல தெரியாம சொல்லிட்டுடா. உன் கதையில கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ இந்த மொத்த கதைக்கே வில்லண்டு. ஒன்னும் போய் எம்ஜாந்து வேற சொல்லிவிட்டு நீ 100 நம்பியாத, 200 எம்ஆர்ஆதா, 1000 அசோகண்டா. ஃப்ராடு பேல. யாருங்க ஃப்ராடு? நானும் ரொம்ப நேரம் பாக்குறேன், திரும்ப திரும்ப ஃப்ராடுங்கிறீங்க. அப்படி என்னங்க ஃப்ராடு தான் பண்ணிட்டேன்? அப்படி என்னடா நீ ஃப்ராடு பண்ணல? லாவண்யாவ அக்கா அக்கானு கூப்பிட்டு அவ மனசை கெடுத்த, அவ கொடுத்த கிரீம் டப்பாவ தேவி கிட்ட கொடுத்து இவ மனசையும் கெடுத்திருக்க, இவ கொடுத்த அவகிட்ட கொடுத்து, அவ கொடுத்த இவ கிட்ட கொடுத்து, கொடுத்து கொடுத்து இப்படி குண்டு மாத்து குழி மாத்து வேலை பண்ணிருக்க. என்னடா தொப்பு பெத்த தாய் தகப்பனை வீடு காலி பண்ண வச்சு ஊரு ஊரா நாயா பேய அலைய விட்டுக்கேடா. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? உனக்கு கல்யாணம் பண்ணம்னு நம்பி வந்தவள நடு ரோட்ல விட்டுட்டு இன்னொருத்தர் வண்டியில ஏறி உட்காந்துட்டு போயிருக்க, இதுல டோட்டா வேற காட்டிட்டு போயிருக்க. இங்க பாரு, ஒரு பொண்ணு உடலால மட்டும் இல்லடா மனசால கெடுக்கிறவனு கெட்ட வந்தாண்டா. இதெல்லாம் தாண்டி ஆட்டோகிராப் படத்தை பார்த்துட்டு அதுல வர்ற மாதிரியே பத்திரிகை கொடுக்க வந்திருக்க பாத்தியா? இது மட்டும் அந்த படத்தை எடுத்தவனுக்கு தெரிஞ்சு நாண்டுகிட்டு செத்துருவாண்டா மனுஷன். இப்படி ஊர்ல இல்லாத மொல்ல மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ணிருக்கே. டேய் உண்மையை சொல்றா, ஓ சொந்த ஊர் எந்த ஊரா? நான் உமதே காந்தாண்டா.
ஆமா என்ன இப்ப வாடா போடன்ற? நீ தானா சொன்ன மதுரக்காரனுக்கு ஒருத்த மேல பாச அதிகமானாலும் கோம அதிகமானாலும் வாடா போடான்னு பேசுவாங்க. ஃப்ராடு பயல. யாரா ஃப்ராடு? தங்க சிலிப்பானால சங்க அறுத்துக்கிற வம்சம்டா. போடா. பழகினவங்க கிட்ட பூரா கடனை வாங்குவேன், நம்பி கடன் கொடுத்தவன் கடனை திரும்பி கேட்க வந்தா அவனுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு ஓம் பொண்டாட்டி நாட்டிய நீயே மாட்டிக்கிட்டு பொம்பள குரல பேசுவேன். அது யூ மீன் உள்ள வந்துட்டான்னா உன் கழுத்துல நீயே கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு காசை கேட்டா கழுத்து அறுத்து செத்துருவேன் மிரட்டுவேன். என்ன மாதிரி எவனாவது ஒருத்தவன் வீட்டை தேடி வந்து அட்ரஸ் கேட்டான்னா அட்ரஸ் காட்டுறேன்னு கூட்டிட்டு போயிட்டு காலைல டிஃபன்ல இருந்து டீ சிகரெட் ரீசார்ஜ் ரிட்டர்ன்ல மத்தியான மாமா கடையில மட்டன் சிக்கன் சரக்கு சாப்பாடு ஒரு நாள் பொழுது பூரா கழிக்க வேண்டியது. இதெல்லாம் பண்ற நீ ஃப்ராடா இல்ல நான் ஃப்ராடா சொல்ல? மரியாதையே பஸ்யத்தை விடு. வர முடியாது. அப்போ வாடகை தர முடியாது. ஆத்தாடி ஏப்பா ஏப்பா சுல்தானை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அவன் பேர் தான் அப்ப சுல்தான். பிஹேவியர்ல சைத்தா ஓங்கி ஒரு குத்து விட்டாண்ட லிவர்ல லிக்விடா போயிருப்பா. பிளீஸ் காரு வாடகை கொடுத்துருப்பா. பயமா இருக்கா? ஆமாப்பா. வாடகை எவ்வளவு? 2500. வாடகை எவ்வளவு? 2500. வாடகை எவ்வளவுடா? அது 1500. காலையில இருந்து கம்முண்டு தானே இருந்த, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்திருக்கலாம்ல. வாயில என்ன ஒட்டி இருக்கு? போண்டா மாப்ள, இது திண்டுகிட்டு நீ காலையில இருந்து யோசிச்சுட்டு இருந்தியா? போய் மீதியை தின்னு. சம்பவம் இல்லையா? சாம்பார் கூட பண்ண முடியாது. அப்ப சம்பவம் உனக்கு சம்பளமே இல்ல. போட மாட்டேயா? குச்சனூர் ஜனீஸ்வர பகவானே, காலையில 6 மணிக்கு என் வீட்டு கதவை தட்டினது நீ தானப்பா. இது தெரியாம நான் காலையில இருந்து உன் கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். எப்பப்பா பஸ் ஏறுவேன்?